Hi friends, welcome to RKM சமையல். நம்ம வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முருங்கக்கீரை பணியாரம் தாங்க எப்படி செய்யணும் பார்க்க போறோம். இந்த முருங்கக்கீரையில அதிகமா இரும்பு சத்து இருக்குங்க. இது வாரத்துல ஒரு முறையாவது நம்ம சாப்பிறதுனால ரொம்பவே நல்லதுங்க. முருங்கக்கீரைய பொரியல் செஞ்சு கொடுக்கும்போது பொரியல் வந்து கசப்பா இருக்கறனால நம்ம குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்க பணியாரத்துல கலந்து செஞ்சு கொடுங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது குழந்தைகளுக்கு அடிக்கடி நம்ம கொடுக்கறதுனால அவங்களுக்கு இரும்பு சத்து அதிகமாக கிடைக்குங்க. வாங்க இப்போ முருங்கைக்கீரை பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரை பணியாரம் செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ இது உப்பு சமையல் சோடாலாம் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். வாங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. நைஸ் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சமையல் சோடாவும் உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ அரை டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூடவே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க மாவை. ரொம்பவும் தண்ணி போல் கரைச்சிடாதீங்க மாவை, கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். அப்போ தான் பணியாரம் நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள் இந்த அளவுக்கு கரைச்சா போதும். இப்போ முருங்கைக்கீரை வெங்காயம்லாம் சேர்த்து வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு மாவோடு கலந்துக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா சூடானதும் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்குங்க. இப்போ நம்ம இது கூடவே ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு கம்மியான தீயிலே வச்சுக்கோங்க. பருப்பு உளுத்தம் பருப்புலாம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நான் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பொடியாக இருக்கிற மல்லி இலையும் கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூடவே ஒரு கப் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு கப் தான் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டும். நம்ம முருங்கைக்கீரையை வதக்கி சேர்த்துக்கும் போது நல்லாயிருக்குங்க. நீங்கள் முருங்கைக்கீரை எடுக்கும்போது நல்லா கொழுந்து கீரையாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. நம்ம ஏற்கனவே மாவில் உப்பு சேர்த்து கலந்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம வெங்காயம் கீரைக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போ கீரை நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம மாவோடு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ வதக்கி வச்ச கீரையை மாவோடு சேர்த்து கலந்துக்கலாங்க. இப்போ நம்ம இது கூடவே கேரட் துருவலும் சேர்க்க போகிறோம். இப்போ இது கூடவே ஒரு கேரட் துருவி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி காய்கறிங்கள்லாம் பணியாரத்தோடு சேர்த்து நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நம்ம குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கேரட்லாம் நம்ம தனியாக வதக்கி கொடுக்கும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி மாவில் கலந்து நம்ம பணியாரம் செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் இருக்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு மாவு நல்லா கலந்து கொடுத்துருங்க.
பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம முருங்கைக்கீரை பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வாங்க முருங்கைக்கீரை பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பணியாரக்கல் வச்சுக்கோங்க. இப்போ பணியாரக்கல் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம இது கூடவே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எல்லா குழியிலும் எண்ணெய் வர மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பணியாரக்கல் நல்லா சூடாயிருச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்ச மாவு சேர்த்துக்கலாம். அடுப்பு கம்மியான தீயில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ரெண்டு சைடும் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும் பணியாரம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வெந்து வரட்டுங்க. அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் பணியாரம் நல்லா வெந்துச்சு ஒரு சைடு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஒரு சைடு நல்லா பணியாரம் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ மெதுவாக திருப்பி திருப்பி விட்டுருங்க. எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுருங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா பணியாரத்து மேலேயும் படுற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வெந்து வரட்டுங்க. அப்புறம் பார்க்கலாம். ஏன் முருங்கைக்கீரை பணியாரம் சூப்பராக வெந்துருச்சு. பாருங்கள் பணியாரம் நல்லா எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு. இப்போ இந்த ஸ்பூன் வச்சு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். பாருங்கள் முருங்கைக்கீரை பணியாரம் சூப்பராக கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்குன்னு. சுவையான சத்தான முருங்கைக்கீரை பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பணியாரத்துக்குள்ள நான் இன்றைக்கி புதினா சட்னி தாங்க சேர்த்துக்க போகிறேன். இந்த பணியாரத்துக்கு கார சட்னியும் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் சூப்பராக பணியாரம் வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம்.